Hey, hi, ellorukkum vanakkam, welcome back to my channel. Inikku indha video la na indha look da create panna pora. Idhu or yellow eyes and red lip look. So idhu vandha Christmas ku appropriate ah seiya pora. So first enoda skin romba dry ah irundhuchu, adanal indha rose water eduthu tone panikitten, and indha rose water is one of the purest rose waters from the brand Seisha Beauty, and adha vandha na apdi dab panitten enoda skin la adu absorb aagura varaikku. Na ipo vandha lip balm apply panna poren, idhu vandha Nivea oda lip balm. So starting off ipo dhaan nama makeup start panna porom. First vandha prime pandrom, enakku vandha oily vandha seekram aidum, adhu enga na especially in the T zones. So angala oil control pandrathukku indha pack oda pore primer eduthu na andha side la mattify panikiren, and idhu enna help pannona seekrama oil secretion nala unga makeup valiyama idu paathukum. So idha nalla டாப் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸ்க்கு நான் 2 ட்ராப்ஸ் ஆஃப் ஒரு ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் குட் வைப்ஸ், அவங்களோட ரோஸ்அப் ஆயில். அதை வந்து நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கின்குள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். பிகாஸ் விண்டர்ஸ்க்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் பத்தாது, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மாய்ஸ்சரைசிங் வேணும், அதனால தான் இந்த ஆயில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ட் பண்ணுறேன் ஃப்ரம் த பேலட் நிக்ஸ். அது வந்து ஒரு கன்சீல் அண்ட் கரெக்ட் பேலட் இன் த ஷேட் டீப். ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணி கலர் கரெக்ட் பண்ணுறேன். ஆரஞ்ச் ஷேட் என்ன பண்ணணும்னா நம்ம ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகாத மாதிரி பார்த்துக்கும். ஸோ எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கும் அங்கெல்லாம் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரெண்டு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லோரியல் ட்ரூ மேட்ச் அண்ட் தென் லாக்மி. அது கூட கொஞ்சம் ஃபேஷியல் ஆயில்ஸும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஒன் ட்ராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஓவராக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த ரெண்டு ஷேடும் மிக்ஸ் பண்ண உடனே என்னோடய எக்ஸாக்ட் ஷேட் கிடைச்சிது, ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பெரிய டென்ஸான ப்ரஷ் எடுத்து பிளெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா டேப் பண்ணுங்கள், நல்லா ஸ்வைப் பண்ணாதீங்க, ஸ்வைப் பண்ணால் மூவ் ஆகும் உங்கள் ப்ராடக்ட். ப்ரஷ்ஷால் டேப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். மூவிங் ஆன் டு கன்சீலர். ஸோ அந்த பேலட்லேயே இருக்க லைட்டான ஷேட் எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் என்னோடய அண்டர் ஐஸில், அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு மேலே. ஏன்னா அப்போ தான் வந்து லைட் கேப்சர் ஆகும்போது லைட்டை கிராப் பண்ணும் லைட் கலர்ஸ். ஸோ அங்கெல்லாம் லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். போட்ட பிறகு நம்ம ஃபிங்கர்ஸோட வார்ம்த் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணோம்னா இன்னும் அது வந்து நல்லா அப்சர்ப் ஆகும், நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த லைட் ஷேட்ஸை வந்து சென்டர் ஆஃப் த ஃபேஸ் போடுறேன். ஏன்னா நம்ம பார்த்த உடனே நம்ம சென்டர் ஆஃப் த ஃபேஸை அட்ராக்ட் ஆகும். சென்டர் ஆஃப் த ஃபேஸ்னால் எதுனா மூக்கில், அதுக்கப்புறம் வந்து லிப் மேலே, அப்புறம் சின்ல, அப்புறம் நெத்தியிலலாம் அப்ளை பண்ணுறேன். மூவிங் ஆன், குண்டான என் கண்டந்த லைட்டாக ஒல்லியாக தெரிகிற மாதிரி காமிக்க நான் கான்டோர் பண்ணுறேன். அது எங்கெல்லாம் பண்ணுறேன்னா என்னோடய சீக் போன்ஸில், அதுக்கப்புறம் சின்னில், ஃபோர் ஹெட்லலாம். ஸோ நம்ம எப்படி சென்டர் ஆஃப் த ஃபேஸ்க்கு வந்து லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணுறோமோ, ஸோ ஒரு ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் காட்டுறதுக்கு சில இடத்துல டார்க்கான கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இது. அதுக்கு வந்து நான் க்ரைலானோட ஒரு டார்க்கான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பவுடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அண்டர் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அண்டர் ஐஸில் இருக்க லைன்ஸ்லேருந்து ப்ராடக்ட் செட்டில் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. செட்டில் ஆயிருந்தாலும் அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் லெட் மேலேயும். அண்ட் ஆல்சோ எங்கே எனக்கு தேவையோ அங்கே மட்டும் நான் பவுடர் பண்ணுறேன். ஏன்னா வந்து விண்டர்ஸில் நிறைய பவுடர் பண்ணால் ட்ரை ஆகிடும். ஸோ எனக்கு டீசோன் ரொம்ப ஆயிலி ஆகிடும்ன்றதுனால அங்கே வந்து பவுடர்ஸ் யூஸ் பண்ணுறேன். திடீர்னு காஞ்சனா வாய்ஸ்லாம் வந்துட்டு போகுது. ஸோ இப்போ வந்து நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்க ஐஷேடோ எடுத்து அந்த லைட்டான ஷேட் எடுத்து க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அது ட்ரான்சிஷன் ஷேட், அதுக்கப்புறம் அந்த ரெண்டு ப்ரௌன்லேயும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணுறேன். அவுட்டர் வி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். ஸோ தட் நம்ம ஐஸ்க்கு ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அதனால் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் அண்ட் தென் அப்புறம் பிளெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு கரெக்டான பிக்மெண்டேஷன் கிடைக்கும். இப்போ வந்து கட் க்ரீஸ் ட்ரை பண்ணுறேன். இந்த டெக்னிக் என்னென்னா, இமைக்கிட்ட கொஞ்சம் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கன்சீலர் வந்து மேலே ஒட்டும் இல்லையா. ஸோ அது வரைக்கும் தான் உங்கள் ப்ராடக்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு அர்த்தம். அது வரைக்கும் தான் நீங்கள் ஷிம்மர் போடணும்னு அர்த்தம். என் கண்ணு குட்டியாக இருக்கிறதுனால சம்டைம்ஸ் அந்த ஷிம்மர் கலர்ஸ், அந்த ஜிக்னா வந்து மேலே போகிறதுக்கு அப்படி க்ரீஸ் கலரோட மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள் கண்ணு வந்து ரொம்ப குட்டியாக இருந்தால் இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டு அப்படியே கலருன்னு பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பேக் பேலட்டில் இருக்க ஒரு ஒயிட் ஷேடுன்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக நான் லிட்டில் வந்து ஒயிட் போடலான்னு தான் நினச்சேன். பட் அது பார்க்க தான் ஒயிட் ஷேமா, பட் அப்ளை பண்ணால் எல்லோ கலரில் இருந்துச்சு. பட் அது இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த பேலட்டில் இருக்க ஒரு டார்க்கான க்ரே ஷேடு எடுத்து என்னோடய க்ரீஸை வந்து டெப்த் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க்னஸ் இருந்தால் அந்த ஷிம்மர் ஷேடு வந்து இன்னும் நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து நான் க்ரீஸில் யூஸ் பண்ண அதே ஷேட்ஸ் எடுத்து என்னோடய லோவர் லாஷ் லைன்லையும் ரிவர்ஸில் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிக் போடணும், ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் விங் அப்ளை பண்ணுறோம்.
கையே ஃபுல்லாக மறைச்சிருச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் பிட் பை பிட் பண்ணுங்கள், மொத்தமாக நீங்கள் வந்து ஐலைனர் இழுத்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அது கொஞ்சம் ஒரு விங் மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நான் என் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி குட்டியான விங் தான் நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் அப்படியே அதை ஃபில் இன் பண்ணுங்கள் கேப்ஸ் இல்லாமல். ஸோ யா, அதே மாதிரி இன்னர் கார்னர்ஸ்லேயும் கொஞ்சம் இழுத்து விடுங்க, அப்போ தான் கொஞ்சம் எலோங்கேட்டடாக மீன் மாதிரி கண்ணு தெரியும். அப்படி வர வைக்கிறோம், மீன் மாதிரி கண் இல்லை. இது வந்து ஆப்ஷனல், இது வந்து பேக்கோட டூ வே ஜெல். ஸோ ஒரு நான் கிளிட்டர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஆம்பப் பண்ணலாம் இந்த ஐ மேக்கப் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னு நினச்சேன். ஸோ அதனால் டூ வே ஜெல் அப்ளை பண்ணிட்டு அந்த ஜிகினா மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் கால்ட் கிளிட்டர்ஸ். ஸோ அதை வந்து நான் அப்படியே லைட்டாக சென்டர் ஆஃப் த ஐலெட்டில் மட்டும் டாப் பண்ணுறேன். அண்ட் யா, அதுதான் நம்ம ஐ மேக்கப். இப்போ வந்து ஐப்ரோஸ் போகிறோம். இது வந்து லோரியல் பாரிஸோட ஒரு ஐப்ரோ கிட். அதில் இருக்க பவுடர் ஷேட் மட்டும்தான் நான் வந்து ஃபில்லின் மட்டும்தான் பண்ணுறேன், பெருசாக ஓவராலாக வரையில. பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, புதுசாக த்ரெடிங் பண்ணியிருக்கேன். வாட்டர் லைனில் எனக்கு காஜல் போட விருப்பம் இல்லை, ஏன்னா கண்ணை இன்னும் குட்டியாக கட்டிடும். ஸோ ஒரு டால் லைக் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்கு நான் வந்து அந்த வெட் அண்ட் வைல்டில் இருக்க நியூட் பென்சிலை அப்ளை பண்ணேன். அண்ட் இப்போ வந்து லேஷஸ் ப்ரெக் பண்ணுறோம். அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு லேஷஸும் போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து ஃபேஸை ஹைலைட் பண்ணோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம லைட்டர் கலர் கன்சீலர் போட்டோமோ அங்கே வந்து நம்ம ஹைலைட்டர் பண்ணுறோம். இது வந்து பேக்கோட பேக் தி ஹைலைட்டர் இன் BK12. இது ஒரு ஷாம்பெயின் அண்ட் கோல்ட் கலர் கலந்து, அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப ஓவர் பவரிங்காகவும் இருக்காது, ரொம்ப மைல்டான ஷேட். மூவிங் ஆன் டு த பிளஷ், நான் பிளஷ் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து மேபிலின் மாஸ்டர் க்ரோமோட அந்த பேலட்டில் இருக்க ஒரு பிளஷ். அண்ட் லிப்ஸ்க்கு வந்து கிறிஸ்மஸ் அப்ரோப்ரியேட்டான ஒரு ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது மேபிலின் க்ரீமி மேட்டோட லிப்ஸ்டிக் இன் த ஷேட் சைரன் அண்ட் ஸ்கார்லெட். அண்ட் நிக்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அந்த பவுடர்லாம் மெல்ட் பண்ணி ஒரு நல்ல டியூவியான ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த லுக், எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூஸ்வலாக நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே மாட்டேன், எல்லோஸ் பிங்க்ஸ் ப்ளூஸ் அப்படி யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அண்ட் இது ஃபால் அப்ரோப்ரியேட், அதாவது வின்டர் அப்ரோப்ரியேட்டான ஒரு மேக்கப்பும் கூட. ஐ லவ்ட் கிரியேட்டிங் இட். உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பை காய்ஸ், லவ் யூ.